வணக்கம். வேந்தரின் இலங்கை காலை செய்திகளுக்காக தனலட்சுமி. மைத்திலி முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளம் பாதிப்பு தொடர்பாக விரைவில் அறிக்கை, மத்திய குழு தலைவர் பிரசாத் தகவல். பதான்கோட்டில் தீவிரவாதிகள் மீதான தாக்குதல், கூட்டாக எடுக்கப்பட்ட முடிவு என ராணுவம் விளக்கம். யானைகள் நலவாழ்வு முகாம் தொடங்கியது, 30-க்கும் அதிகமான யானைகள் பங்கேற்பு. கச்சா எண்ணெய் விலை மீண்டும் கடும் சரிவு, 11 ஆண்டுகளுக்கு பிறகு விலை வீழ்ச்சி. வெள்ளம் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும், வெள்ள சேதம் பற்றிய அறிக்கை விரைவில் மத்திய அரசிடம் அளிக்கப்படும் எனவும் மத்திய குழு தலைவர் டிவிஎஸ்என் பிரசாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை 2ஆம் கட்டமாக ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலர் பிரசாத் தலைமையிலான 9 பேர் குழுவினர் நேற்று முன்தினம் சென்னை வந்தனர். சென்னையில் கோட்டூர்புரம், மயிலாப்பூர், விருகம்பாக்கம், ஜாஃபர்கான்பேட்டை உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த இடங்களை அவர்கள் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக நேற்று தூத்துக்குடி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். 2ஆம் கட்ட ஆய்வை நிறைவு செய்த மத்திய குழுவினர் நேற்றிரவு தில்லிக்கு புறப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய குழு தலைவர் பிரசாத், தமிழக வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவித்தார். We visited Tuticorin, we visited Kanchipuram, we visited Tiruvallur, we visited Chennai, various parts. We will take into consideration the unfortunate damage that has been caused by these unprecedented rains and also the information given by the state government. Discussions we had with the state government officials, and we will submit a report to Government of India. Government of India will give best possible assistance to people of Tamil Nadu. பதான்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் தேசிய பாதுகாப்பு படையை பயன்படுத்தியது கூட்டாக எடுக்கப்பட்ட முடிவு என ராணுவம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தை தகர்க்க முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். தீவிரவாதிகளுடன் நீடித்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் மரணமடைந்தனர். 22 வீரர்கள் படுகாயமுற்றனர். தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் 6 பேரும் கொல்லப்பட்டனர். விமானப்படையின் பாதுகாப்பு வீரர்களுடன் தில்லியிலிருந்து சென்ற தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோ வீரர்களும் தீவிரவாதிகள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தினர். பதான்கோட் அருகிலேயே ராணுவ முகாம் இருக்கும் நிலையில் அங்குள்ள வீரர்களை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தாமல் தில்லியிலிருந்து வீரர்களை அழைத்துச் சென்றது ஏன் என்று கேள்வி எழுந்தது. இதுபற்றி சண்டிகரில் செய்தியாளர்களுடன் பேசிய மேற்கு பிராந்திய ராணுவ தளபதி KG சிங், தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் தேசிய பாதுகாப்பு படையை பயன்படுத்தியது கூட்டாக எடுக்கப்பட்ட முடிவு என்று தெரிவித்தார். Combing operations and sanitization operations are still underway, and these operations tend to take time because there is unexploded ammunition and munitions lying over there. They all have to be destroyed in situ, and these are risky operations. இதனிடையே குருதாஸ்பூர் மாவட்டத்தில் திப்ரி ராணுவ முகாம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய 2 பேர் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். திப்ரி ராணுவ முகாம் மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழக அரசு சார்பில் யானைகள் நலவாழ்வு முகாம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோவில்கள், மடங்களில் உள்ள யானைகளுக்கு ஆண்டுதோறும் நலவாழ்வு முகாம் 2003ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படுகிறது. இந்த முகாம் தொடர்ந்து 4 முறை நீலகிரி மாவட்டம் தெப்பகாட்டிலும், 3 முறை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையிலும் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை 48 நாட்கள் யானைகள் நலவாழ்வு முகாம் நடைபெறும் என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முகாமில் தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மடங்களில் இருந்து 41 யானைகளும், புதுச்சேரி மாநில கோவில்களில் இருந்து 2 யானைகளும் பங்கேற்கின்றன. இதற்காக தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் யானைகளுக்கான குளிக்கும் மேடை, உணவுக்கூடம், மருந்தகம், பாகன்கள் தங்குமிடம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலையிலிருந்து யானைகள் நலவாழ்வு முகாம் செயல்பட தொடங்கியுள்ளது.
பொங்கல் திருநாளையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா மேலும் 2 அடி நீள கரும்பு துண்டு மற்றும் 100 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர், பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக நியாய விலை கடைகளில் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,91,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்றும் தெரிவித்துள்ளார். தீவிரவாத தாக்குதலை முறியடிக்கும் வகையில் எல்லைப்பகுதியில் ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தை தகர்க்க முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சியை தொடர்ந்து எல்லைப்பகுதி உஷார்படுத்தப்பட்டு ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை உயர் அலுவலர் கபீர்தாஸ், மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு படையினரும் மாநில காவல்துறையினரும் எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ளும் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். जम्मू कश्मीर पुलिस है और जो हमारी जो सिक्योरिटी फोर्सेज यहाँ पे ग्रिड है वो बहुत ज़्यादा मजबूत है और जब भी कुछ ऐसा इंसिडेंट हो हमारी में पूरी कैपेसिटी है उसको काउंटरफाइल करने की, उसमें कोई दिक्कत ही नहीं है। आज तो कोई इन्फिल्ट्रेशन नहीं हुआ है किसी भी सेक्टर में। अलबत्ता जो पिछला 11 साल है उसमें कुछ इन्फिल्ट्रेशन बिट्स हुई थी, वो आपको पता है कि हम लोगों ने बहुत सारी जो इन्फिल्ट्रेशन है उसको काउंटरफाइल किया था। ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடி பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த மாநில மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். தில்லியில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 240 மாணவ மாணவிகள் அவரை சந்தித்தனர். தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் ஆதரவற்ற குடும்பங்களைச் சேர்ந்த 15 முதல் 24 வயதுள்ள மாணவ மாணவிகள் பிரதமரை சந்தித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னேற்ற திட்டங்கள் தொடர்பாக அவர்களிடம் விவரித்த மோடி, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சுற்றுலா மேம்பாடு, இணைய பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக மோடி விவரித்ததாக மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர். कि जवानी और पानी है सर, तो पानी को ये यूज़ करेंगे हाइड्रो इलेक्ट्रिसिटी के लिए और वहीं से जॉब अपॉर्चुनिटी जो है सर वो रेज अप होगी। तो सर ये बहुत ही अच्छा लगा कि हमारे मतलब सर जो हमारे नौजवान हैं वहाँ के यूथ है सर वो अनएम्प्लॉयड है, बहुत ही ज़्यादा अनएम्प्लॉयड है। तो सर ये जो आइडिया इन्होंने सर ने दिया है हमारे, बहुत ही अच्छा लगा सर ये सुनकर। हमें बहुत अच्छा लगा मोदी सर के साथ हम मिले और प्राइम मिनिस्टर के साथ सर हमें बड़ी खुशी हुई सर। बचपन से कभी तो मिले नहीं थे, ऐसे फ़ोटो पर देखे थे, लेकिन सर आज हकीकत में हुआ कि हमने इनको देखा, इनके साथ मुलाकात हुई, हम सर बड़े खुश हैं कि इनके साथ हमारी मुलाकात। முத்ரா நிதி திட்டத்திற்கான கடன் உத்தரவாத நிதிக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, முத்ரா நிறுவனத்தை சிறு குறு தொழில் முனைவோருக்கான வங்கியாக மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 1,00,000 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முத்ரா திட்டத்தின் மூலம் இதுவரை 1,73,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். And the number of beneficiaries has now reached a staggering figure of 173 lakhs, and therefore I hope more and more people would continue to avail of this scheme till the 31st of March this year. தெற்கு ஆசியாவின் நுழைவாயிலாக திரிபுரா மாநிலம் உருவாக்கப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் ஸ்ரீமந்த்பூர் நகரில் 16 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த மேம்பாட்டு வர்த்தக தொழில் வளாகத்தை நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அண்டை நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதில் பிரதமர் மோடி அதிக கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். வங்கதேசத்துடனான உறவை பலப்படுத்தும் விதமாகவே இந்த தொழில் வளாகம் திரிபுராவில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிட்டகாங் துறைமுகத்துடன் திரிபுராவை வர்த்தக ரீதியில் இணைப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். முக்கிய வழித்தடமாக திரிபுரா மாநிலம் இணைக்கப்பட்டால் 12 தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். फिनी रिवर के ऊपर उस ब्रिज कंस्ट्रक्ट करने में, उस पुल कंस्ट्रक्ट करने में
अगर चिट्टागोंग पोर्ट के साथ हमारे कनेक्टिविटी अच्छा बन जाता है, मैं इससे पहले एक बार कही कि नॉर्थ ईस्ट के लिए त्रिपुरा गेटवे बन जाएगा। ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் முஃப்தி முகமது சயீத் உடல்நிலையில் முன்னேற்றமில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முஃப்தி முகமது சயீத் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 14 நாள்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முஃப்தி முகமது சயீத்தின் மகள் மெஹ்பூபா முஃப்தி ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வராக விரைவில் பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 11 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சரிந்துள்ளது. ஈரான் சவுதி அரேபியா இடையே நிலவும் பதற்றத்தால் 2 நாட்களுக்கு முன்பு அதிகரித்த கச்சா எண்ணெய் விலை தற்போது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது. லண்டன் எண்ணெய் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சரிந்துள்ளது. பிப்ரவரி மாத விநியோகத்துக்கான கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $34 என்ற அளவை தொட்டுள்ளது. 2004 ஜூலை 30 இருந்த கச்சா எண்ணெய் விலையை விட இது குறைவானதாகும். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் அதிகரித்ததே விலை சரிவுக்கு முக்கிய காரணம் என சந்தை வல்லுநர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ், பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். எனினும் இதற்கான முயற்சியை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் தலைவர்களும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்தார். இது அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் ஆதரவு தந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முயற்சியிலிருந்து திசை திருப்பி அரசியலின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை காங்கிரஸ் கட்சி எடுத்திருப்பது வேதனை நிறைந்ததாக நாம் கருதுகின்றோம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். வெள்ள பாதிப்பு பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ₹25,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மார்க்கண்டேய கட்சி குறிப்பிட்டிருப்பதைப் போல மாநில அரசே அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். சட்டம் அதற்கு இடம் தரவில்லை என்று சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பாரம்பரிய பண்பாட்டு விழாவை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி கே மணி கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 25 300க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறினார். தற்பொழுது இலங்கை சிறையில் உள்ள 106 மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி கே மணி வலியுறுத்தினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு 106 மீனவர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், படகுகளும் திருப்பி ஒப்படைக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு மத்திய அரசு தனி அமைச்சகத்தை உருவாக்கி அமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 3 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஊ வாசுகி தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய மாதர் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் ஊ வாசுகி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் 2014 மட்டும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை செய்ததாக 1084 வழக்குகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டார்.
பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை வந்து மிகப்பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. இப்போ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 3 குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நாகப்பட்டினம் அருகே உயிரிழந்த முதியவரின் உடலை பொதுப்பாதையில் கொண்டு செல்வதில் ஏற்பட்ட பிரச்சினையை அடுத்து தடியடி நடத்தி காவல்துறையினர் மக்களை கலைத்தனர். திருநாள்கொண்டச்சேரியைச் சேர்ந்த செல்லமுத்து என்பவர் கடந்த 3 உயிரிழந்தார். அவரது உடலை வழுவூர் வழியாக கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வழுவூர் வழியாக உடலை கொண்டு செல்ல வேண்டுமென முதியவரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியதால் தஞ்சை காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் உள்பட 50 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் முதியவரின் உடலை காவல்துறையினரே அடக்கம் செய்தனர். திருநெல்வேலியில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த மிரட்டலை அடுத்து அங்குள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். நெல்லை மாநகர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த தொலைபேசி அழைப்பு ஒன்றில் திருநெல்வேலியில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நெல்லை டவுன் பகுதியில் உள்ள கரியமாணிக்க பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், பாளையங்கோட்டை ராஜகோபால் சாமி கோவில் உள்ளிட்ட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். பின்னர் இது வெடிகுண்டு புரளி என தெரியவந்ததையடுத்து இது பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாம்பு இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை கொஞ்சம் பரபரப்பாக இருந்து போலீஸ்காரங்களாம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணதில் பாம்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகிச்சு. இது வந்து வெறும் புரளி தான், புரளியினால ஒரு பரபரப்பு ஏற்பட்டது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. போலீஸ்காரங்க எங்களுடைய நன்றி. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், லட்சுமிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், லட்சுமிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெரும்பாலான விவசாயிகள் கரும்பு விளைச்சல் மூலம் வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 50 கிலோ எடை கொண்ட மூட்டை 1,900 ரூபாய் முதல் 2,100 வரை விலை கிடைத்ததாக தெரிவித்த விவசாயிகள் பொங்கல் திருநாள் நெருங்கி வருவதால் அதிகப்படியான வெல்லம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறினர். மேலும் பொங்கல் திருநாள் நெருங்கி வருவதால் வெள்ளத்திற்கு அதிக விலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்துள்ளதாகவும் விவசாயிகள் குறிப்பிட்டனர். பொங்கலுக்கு அதிகமாக வெள்ளம் தேவைப்படுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவசர அவசரமாக ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை. முதல்ல இருந்த விலையை விட இப்போ குறைஞ்சி போச்சு. பொங்கலுக்குன்னு உடனே எல்லாரும் தயார் பண்ணுற போலுக்கு, அதனால் இங்கே குறைஞ்சி போச்சு. எதிர்பார்த்த விலை கிடைக்குங்கிறக்காக தான் இன்னும் நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்களாம் சொந்தமாக தயார் பண்ணி அனுப்புகிறோம்னா பொங்கல் வருதுங்கிறான் அனுப்புகிறோம். அனுப்பும்போது எங்களுக்கு விலை வந்து கட்டாத விலையாக தெரியுது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வெள்ள விலை 2,000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 1,200 300 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இந்த விலை எங்களுக்கு கட்டாது. ஒரு மூட்டைக்கு வந்து 1,600 ரூபா ஆரம்பத்திலிருந்து 1,600 ரூபா செலவு வருது. இன்றைக்கி 1,200 ரூபாய்க்கு வெள்ளம் போகுது. இல்லை சம்சாரிக்க எப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு தமிழக அரசு இதை முயற்சி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வெள்ளம் தத்தி வெள்ளம் பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது ஜீனிக்கு போது வெள்ளத்தை கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கும் நன்மையாக இருக்கும், கரும்பு விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நன்மையாக இருக்கும். தருமபுரி அருகே காட்டு பன்றிகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்களை நாசப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அடுத்த மலையூர் அடிவாரத்தில் உள்ள வேப்பலள்ளி கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. இதில் நெல், கரும்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. மலையூர் வனப்பகுதியில் இருந்து ஏராளமான காட்டு பன்றிகளும் யானைகளும் அடிக்கடி விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை நாசப்படுத்தி வருகின்றன. அந்த பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் இது தொடர்பாக முறையிட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் விவசாயிகளை காட்டு பன்றிகளை விரட்டியும் விவசாய நிலங்களை சுற்றிலும் துணிகள் மூலம் வேலி அமைத்தும் பயிர்களை காத்து வருகின்றனர். முதல் போட்டு கடை வாங்கி பண்ணி வைக்கிறோம், புறா சாப்பிட்டு போயிருது. ஒரு பண்ணமே நேரம் பண்ண முடியல. இந்த தண்ணி இல்லாமல் விளக்கிறது கூட தண்ணி வாங்கி வந்து பாய்க்கிறோம், அப்பயும் அது ஒன்றும் எடுக்க முடியல. எல்லாமே போயிடுது. வருஷ வருஷம் அப்படி தான் பண்ணுது. இப்போ சோளக்கரு தின்னுச்சு, எங்களது ஆரியம் தின்னு பிடிச்சி போகிறோம். சோள நெல் பாரு, நெல் திமிக்கு பிடிச்சி எல்லாமே நெல் போரிச்சு எல்லாமே போரிச்சு எந்த இதுவுமே நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல. மக்காசோளம் வந்து ஒரு கிலோ விதை வந்து 2,500 போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. 2,500 போட்டு நட்டு கரெக்டாக பக்குவம் வரும்போது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பூராமல் தின்னுட்டு போயிடுச்சு. நைட்டு வந்து பண்ணி ஒரு ஒரு முறையும் வனத்துறைக்கிட்ட போய் சொல்லவும் அவங்களும் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருக்குது. ஆணையும் வருது,
பன்னியும் வருது. பூரா அறுவடை காலத்தில் வந்து பண்ணி நறுசம் மெரிச்சு பிடிச்சி தினைக்கும் வருது. காவல் இருந்தாலும் ஒன்றும் முடியல, ராவா போகல காவலும் கறோம், என்னமே பண்ண முடியல. பளிச்சுன்னு அறுவடை காலத்துலேயும் வந்து பால் பண்ணிடுது, நஷ்டம் ஆகுது. அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், விக்ரமங்கலம், பெரிய திருக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள புத்தர் சிலைகள் வெட்ட வெளியில் பாதுகாப்பு இன்றி இருந்து வருகின்றன. இந்த சிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். அமைதியை வலியுறுத்திய புத்தர் வழியில் தோன்றிய பௌத்தம் இந்தியாவில் உருவாகி வெளிநாடுகளில் பரவியிருக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறிய புத்தரின் போதனைகளை போற்றும் வகையில் இலங்கை, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் கோவில்கள் அமைக்கப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆனால் அவர் பிறந்த இந்தியாவில் அவர் மறக்கப்பட்டு கொண்டு வருகிறார். உதாரணமாக தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சில புத்தர் சிலைகள் அமைந்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர் ஆட்சி காலத்தின் போது மிகுந்த கலை அழகுடன் திகழும் இந்த புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அக்காலத்தில் பௌத்த சமயத்தை போற்றிய வணிகர்கள் இந்த சிலைகளை வழிபாடு செய்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். சோழர் காலத்திலே வாழ்ந்த இந்த வணிக பெருமக்கள் வாழ்ந்த இடங்களிலே இந்த புத்த சமண சிற்பங்கள் இருப்பதை கொண்டு இச்சிற்பங்கள் எல்லாம் அக்காலத்திலே கோயில்களில் வைத்து அந்த வணிக குழுவினைச் சேர்ந்த மக்களால் வழிபடப்பட்ட சிற்பங்கள் தான் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த சிலைகள் தற்பொழுது வெட்ட வெளியில் வெயிலிலும் மழையிலும் பாதிக்கப்பட்டு சிதிலமடைந்து வருகின்றன. தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தால் தாங்களும் ஒத்துழைப்பு அளிப்பதாக விக்ரமங்கலம் கிராம மக்கள் கூறுகின்றனர். பல 100 ஆண்டுகளாக புத்தர் சிலை வந்து இங்கே நிறுவியிருக்குது. இந்த மாதிரி சிலையை நாங்கள் எந்த ஏரியாவிலும் பார்த்ததில்லை. இது காலப்போக்கில் வந்து இது வந்து சிதிலடைந்து வந்துட்டுருக்குது. இது அரசாங்கம் தலையிட்டு மிக சிறப்பாக இந்த சிலையை பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த ஊர் பொதுமக்களும் இந்த மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து புத்தரை இங்கே இருக்கிறதுனால வணங்கிட்டு போவாங்க. ஜெயங்கொண்டத்தில் உள்ள புத்தர் சிலை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டு தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த சிலையை சுற்றி 100 மீட்டர் தூரத்திற்கு பள்ளம் தோண்டவோ கட்டடங்கள் கட்டவோ கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அருகிலேயே கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இதேபோல் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ள புத்தர் சிலை தரையோடு தரையாக பாதுகாப்பில்லாமல் உள்ளது. ஊரினுடைய தொன்மையான வரலாறை நம்ம அந்த சிலையை வைத்துக் கொண்டு அறியலாம். அது எந்த காலத்தை சேர்ந்தது, அதை யாரெல்லாம் வழிபட்டாங்க, எந்தெந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த ஊரில் இருந்திருக்கின்றார்கள், அது பற்றி ஒரு வரலாற்று விழிப்புணர்வை அந்தந்த ஊர் மக்களுக்கு நாம் ஏற்படுத்தினாவே அந்த ஊர் மக்கள் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசும் அந்த ஊரிலேயே அந்த சிலைகளை வைத்து பாதுகாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். தொன்மையான வரலாற்றையும் எடுத்துரைத்தாவே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படலாம். அப்போதுதான் அப்பகுதி மக்களின் கடந்த கால வாழ்க்கை முறை மற்றும் புத்தரின் போதனைகளை வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்துக் கூற முடியும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும். வேந்தர் செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து செந்தில்குமார். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி. பாப்ரிங்கா கோரிக் காலிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். ஹைட்ரஜன் அணுகுண்டு சோதனை நடத்தியுள்ள வடகொரியாவின் செயல்பாடு நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமையை குலைக்கும் விதமாக உள்ளதாக ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் கில்ஜோ என்ற இடத்தை மையமாக கொண்டு நேற்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் இயற்கையாக ஏற்படவில்லை என்றும் அங்கு வடகொரிய அணு ஆயுத சோதனை நடத்தியதால்தான் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்றும் ஜப்பான் குறிப்பிட்டுள்ளது. அணு ஆயுத சோதனை நடைபெற்றதை தென்கொரியாவும் உறுதி செய்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் வடகொரியாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. வடகொரியா நடத்தியுள்ள இந்த அணு ஆயுத சோதனை கவலை அளிப்பதாக ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வடகொரியா நடத்தியுள்ள ஹைட்ரஜன் அணுகுண்டு சோதனைக்கு ஆஸ்திரியாவில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது.
மேலும் வடகொரியா இதற்கு முன்பு 3 முறை இதுபோன்ற சோதனைகளை மேற்கொண்டதாகவும், கடந்த முறை சோதனை நடத்திய போதும் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்றுள்ள சோதனை ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கொள்கைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அது கூறியுள்ளது. சவுதி அரேபியாவில் ஷியா பிரிவு தலைவர் உட்பட 47 பேருக்கு மரண தண்டனை விதித்ததை அடுத்து சவுதி அரசுக்கு எதிராக ஈரான், ஈராக் நாடுகளில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் முக்கிய மதகுருவான நிமர் அல் நிமர் உட்பட 47 பேருக்கு சவுதி அரேபிய அரசு கடந்த 2ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றியது. இதை கண்டித்து பல்வேறு நாடுகளில் ஷியா பிரிவினர் கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் சவுதி அரேபிய தூதரகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதனையடுத்து ஈரான் உடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்தது. இதேபோல் ஈராக்கில் உள்ள மத்திய பாக்தாத் பகுதியிலும் பஷாரா பகுதியிலும் 1-2 மக்கள் சவுதி அரேபியாவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா தகுதி பெற்றுள்ளார். தெற்காசியாவில் நடக்கும் ஒரே ஏடிபி வேர்ல்ட் டூர் தொடர் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் நடப்பு சாம்பியன் சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூபலேவை எதிர்கொண்டார். 6-3 என்ற கணக்கில் முதல் செட்டை எளிதாக வென்ற வாவ்ரிங்கா முடிவில் 6-3, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்ற வாவ்ரிங்கா காலிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு 2வது சுற்று போட்டியில் குரோஷியாவின் போர்னா கோரிக் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராச்சிக்கை எதிர்கொண்டார். இதில் முதல் செட்டை 6-2 என்று கைப்பற்றிய கோரிக் 2வது செட்டை 7-5 என்று வென்றார். முடிவில் 6-2, 7-5 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று போர்னா கோரிக் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதனிடையே இந்திய வீரர் ராம்குமார் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சனை சந்திக்க இருந்தார். முழங்கால் காயம் காரணமாக தொடரில் இருந்து ஆண்டர்சன் விலகினார். இவருக்கு பதில் தகுதி சுற்றில் தோல்வியடைந்த அமெரிக்காவின் குட்ரியாவ் சேஃப் உடன் ராம்குமார் மோதுகிறார். தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக அசிம் ஆம்லா தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி கேப்டவுனில் நடைபெற்று வருகிறது. 4 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 241 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதனால் கேப்டன் ஆம்லா மீது கடும் விமர்சனம் எழுந்தது. 2வது டெஸ்ட் தொடர் டிராவில் முடிந்ததால் தென்னாப்பிரிக்க அணி தோல்வியில் இருந்து மீண்டுள்ளது. 2வது போட்டியின் முடிவில் டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக ஆம்லா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கும் டி வில்லியர்ஸ் கேப்டனாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. I am comfortable with my decision knowing that I've given my best at all times and will continue to do so. However, I feel there is a greater need to work on my own game, thus giving me the opportunity to continue contributing as a batsman like I've done previously. I was deeply honored when the position was offered to me, as this is a pinnacle of any sportsman. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ள பாதிப்பு தொடர்பாக விரைவில் அறிக்கை, மத்திய குழு தலைவர் பிரசாத் தகவல். பதான்கோட்டில் தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் கூட்டாக எடுக்கப்பட்ட முடிவு என ராணுவம் விளக்கம். யானைகள் நலவாழ்வு முகாம் தொடங்கியது, 30க்கும் அதிகமான யானைகள் பங்கேற்பு. கச்சா எண்ணெய் விலை மீண்டும் கடும் சரிவு, 11 ஆண்டுகளுக்கு பிறகு விலை வீழ்ச்சி. இத்துடன் வேந்தரின் இலங்கைக்கு காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சி விலை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.